இந்தியாவில் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மூன்றரை சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கூட நம்ம ரெண்டு பூண்டு பாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து பொரியலை போட்டாச்சு, ரெண்டு மிளகாவை போட்டாச்சு, இப்போ தேங்காவை நம்ம பொடிச்சுட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் வெட்டியாச்சு. இப்போ ரெண்டு பூண்டு பல் போட்டுட்டா நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நான் ஜாரில் சரசரன்னு அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பில் கரண்டியை வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு, காயட்டும். நல்லா காயுது. நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஊற்றியாச்சு. இப்போ கடுகு வெந்த பிறகு போட்டுக்கலாம். நல்லா பொரியணும். பொரிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டு வத்தலாம் நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நம்ம தாளிப்பு ஊற்றிடலாம். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ய பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.